மம்மிஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி மைதா பாண்டா. நல்ல சாஃப்டான ரெசிபிங்க, ரொம்ப டேஸ்டாகவும் இருக்குது. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் பொடியை நறுக்கிக்கோங்க. விதை நீக்கின ஒரு பச்சை மிளகாய் பொடியை நறுக்கிக்கோங்க. ஒரு பிடி மல்லித்தலை எடுத்து பொடியை அரிஞ்சு எடுத்துக்கோங்க. ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. ரெண்டு கரண்டி மைதா மாவு நம்ம சேர்த்திப்போம். கொஞ்சமாக தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கோங்க. நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற இட்லி மாவு சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு ஸ்பூன் இட்லி மாவு. மிளகாத்தூள் இந்தளவு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஒரு பிஞ்ச் மிளகாத்தூள் சேர்த்துனா போதும். சோடாப்பு ஒரு பிஞ்சு சோடாப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நறுக்கி வச்ச சின்ன சைஸ் பெரிய வெங்காயம் நான் சேர்த்துறேன். மிளகாத்தூள் சேர்த்திக்கிட்டனால விதையை நீக்கின ஒரு பச்சை மிளகாய், சின்ன சைஸ் பச்சை மிளகாய் சேர்த்துறேன். நறுக்கி வச்ச மல்லித்தலை சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி இட்டு சேர்த்திக்கோங்க. அப்படி உங்களுக்கு தண்ணி அதிகமாச்சுன்னா இன்னும் கொஞ்சம் மைதா சேர்த்திக்கோங்க. குழந்தைக்கு பண்ணுறதா இருந்தால், குழந்தைக்கு சாப்பிட்ற மாதிரி இருந்ததுன்னா பச்சை மிளகாய் நீங்கள் போட வேண்டாம், மிளகாத்தூள் மட்டும் லைட்டாக சேர்த்துனீங்கன்னா போதும். பாருங்கள் இந்தளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சுங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுடலாம். மீடியம் சிம்மில் வச்சு வேக விடுங்க. கொஞ்ச நேரம் வெந்ததையும் திருப்பி போட்டிங்கன்னா இந்த மாதிரி ஆயிரும். மம்மிஸ் கிச்சனில் மைதா போண்டா ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.